நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறியிருக்கு. மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த நிவர் புயல் திடீரென 16 கிலோமீட்டர் அப்படின்ட்டு வேகம் பிடிச்சு புதுச்சேரி கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தது. தற்போது கடலூரில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் கரையை நோக்கி நிவர் புயல் நகர்ந்து வந்துட்டுருக்கு. இன்று இரவு, அதாவது இப்போது 10 மணி அளவிலிருந்து நிவர் புயல் கரையை கடக்க தொடங்கும் அப்படின்ட்டு சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இன்று நண்பகலில் செய்தியாளர்களை சந்தித்த போது பாலச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிவர் தீவிர புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கு. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கு. தற்போது காற்றினுடைய வேகம் அதிகபட்சம் 115 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது. இன்று மதியம் அதிதீவிர புயலாக மாறி வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து புதுவை அருகே இன்று இரவு கரையை கடக்கும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோரம் மற்றும் சில மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. புயல் கரையை கடக்கும்போது நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 130-140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னும், சில நேரங்களில் அதிகபட்சமாக 155 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்படின்னும், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 80 கிலோமீட்டர் வேகத்திலையும் சில நேரங்களில் அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வேகத்திலையும் காற்று வீசக்கூடும் அப்படின்னும், சென்னையில் கனமழை முதல் மிக கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை விமான நிலையத்தில் 15 சென்டிமீட்டர், தரமணியில் 15 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. பெரம்பூரில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. இவ்வாறு பாலச்சந்திரன் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் மாலை 5 மணி நிலவரப்படி புயல் அதிதீவிர புயலாக மாறிடுச்சு. மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் புதுச்சேரி கரையை நோக்கி நகர்ந்தது. ஒரு கட்டத்தில் இதனுடைய வேகம் திடீர்னு 13 கிலோமீட்டராக குறைஞ்சது. தற்போதைய நிலவரப்படி 14 கிலோமீட்டர் வேகத்தில் கடலூருக்கு அருகே 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுவையில் இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலையும் நிவர் புயல் மையம் கொண்டிருக்கு. மேலும் இன்று இரவே புயல் வந்து கரையை கடப்பதற்கான அந்த வேலைகளை வந்து துவங்க போகுது அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காரு. ஆனாலுமே கூட நாளைக்கும் நாளை மறுநாள் வரைக்குமே கனமழை அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்ட்டு தான் வானிலை ஆய்வு மையம் சற்று முன்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நீங்கள் இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.